ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து தமிழகத்தில் வந்து ஒரு புயல் கரையை கிடக்க போகுது அப்படின்னு வந்து நிறைய நியூ இன்டர்நெட்லலாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்ருக்கு நியூஸ் சேனல்ஸும் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த புயல் எப்படி இருக்க போது அப்படி இருக்க போதுன்ட்டு யூடியூப் இன்டர்நெட்லாம் வந்து எல்லோரையும் பயமுறுத்திட்டு இருப்பாங்க ஸோ அந்த புயல் எப்படி என்ன ஏதுங்கிறத ஒரு உண்மைத்தன்மையை நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த தகவல் எனக்கு எப்படி கிடைச்சிதுன்னு கேட்டிங்கன்னா இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் வந்து அவங்களோட வெப்சைட்டில் அஃபீஷியலாக வந்து ஒரு நாளைக்கு ஃபோர் டைம்ஸ் அப்டேட் பண்ணுவாங்க ஸோ அதை வந்து யாருமே வந்து பப்ளிக் பார்க்குறதில்ல ஸோ அங்கேருந்து தான் வந்து அதை பேஸிஸாக வச்சு தான் வந்து நியூஸ் சேனல்ஸ்லாம் வந்து எடுத்து போடுறாங்க எல்லா நியூஸ் சேனல்ஸுமே வந்து கரெக்டாக அதை அப்படியே போகிறது இல்லை சில பேர் வந்து டிஆர்பிக்காக பயமுறுத்துற மாதிரி பண்ணுவாங்க மக்களை ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து பயப்பட வேண்டியதில்லை இந்த தகவலை நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு கரெக்டான உண்மை நிலை என்னங்கிறது தெரிஞ்சிடும் இப்போ ஸ்க்ரீனில் ப்ளே ஆகிறது வந்து இன்னைக்கு நவம்பர் இருபத்தி ரெண்டு ஈவினிங் வந்து இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட தகவல் உங்களுக்கு உண்மையான தகவல் கிடைக்கிறதுக்கு நீங்கள் இதே வந்து ரெஃபர் பண்ணலாம் நீங்கள் வந்து நியூஸ் சேனல்ஸோ இல்லை யூடியூப் சேனல்ஸ் இல்லை இன்டர்நெட்டில் வேறு ஏதாவது பேஜஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு உண்மையாக அவங்க சொல்லுவாங்களா அப்படின்னு தெரியாது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இங்கிலீஷில் வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதோ சில பேருக்கு வந்து புரியாது ஸோ அந்த மாதிரி புரியாதவங்களுக்கு அதை நான் தமிழில் வந்து எல்லாேருக்கும் எளிய முறையில் இப்போ சொல்கிறேன் அதில் ஃபஸ்ட்டு பேரல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சோமாலியா பக்கத்தில் ஒரு புயல் வந்து இப்போ இருக்குது ஸோ அதனால் வந்து இந்தியாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஸோ அதை நம்ம லீவ் பண்ணிடலாம் ரெண்டாவது உள்ளதான் வந்து இப்போ எல்லோரும் பரவலாக பேசிகிட்டு இருக்கிறது செகண்ட் பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தென்கிழக்கு வங்கக்கடலில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது அடுத்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் தாழ்வு மண்டலமாக மாறும் அதுக்கடுத்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் புயலாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து வடமேற்கு திசையை நோக்கி வந்து தமிழக அது ஓகதில் கரையை கிடக்கும் அதாவது காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்துக்கும் நடுவில் கரையை கடத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி அஞ்சு நவம்பர் இருவ ரெண்டாயிரத்தி இருபது மதியம் இது நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் வந்து புயலே உருவாகலை அதாவது தாழ்வு காற்றழுத்த தாழ்வு நிலை தாழ்வு மண்டலம் அப்படிங்கிறது என்னென்னா புயலுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜஸ் தான் தாழ்வு நிலைங்கிறது ஒரு சின்ன ச மத ஸ்டேஜ் அடுத்து அது வந்து ஆகி தாழ்வு மண்டலமாக மாறும் அதுக்கப்புறம் ஆகி தான் புயலாக மாறும் ஸோ இது வந்து டப்புன்லாம் நடந்துட்டாது இதுக்கு வந்து சில ப்ராசஸ் இருக்குது சில டைம் எடுத்துக்கும் இது அடுத்த ரெண்டு பேரால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த புயல்னால் அந்த இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இந்த தேதிகளெல்லாம் வந்து எந்தெந்த இடத்துல எப்படி மழை இருக்கும் எவ்வளோ மழை இருக்குங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த நியூஸ் தான் வந்து அதிகாரப்பூர்வ நியூஸும் இந்திய வானிலை ஆராய்ச்சி நிலையம் கொடுக்குற நியூஸு ஸோ யாரும் வந்து குழம்பையாக வேண்டாம் நீங்கள் மற்ற நியூஸ்லாம் பார்த்து குழம்பு இல்லை பயத்தில் இருந்தீங்க அப்படின்னா இதை வந்து ரெஃபர் பண்ணுங்கள் இதை வந்து உண்மையான நியூஸ் இதை நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற வெப்சைட்டில் வந்து போய் பார்க்கலாம் அவங்களோட பிரான்ஞ்சோட சென்னை வெப்சைட்டும் வந்து ஸ்க்ரீனில் இப்போ ப்ளே ஆகுது ஸோ அதையும் நீங்கள் போய் பார்க்கலாம் அதில் கொஞ்சம் தமிழில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க இப்போ இன்டர்நெட்லாம் வளர்ந்து வளர்ந்து போன காலத்தில் எல்லோரும் இந் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஒரு ஒரு நியூஸ் சொல்லிகிட்ருக்காங்க இந்த வீடியோ நான் எதுக்கு மேக் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி ஐஎம்டி அப்படின்ட்டு ஐ இந்தியன் மெட்ரலஜி டிபார்ட்மெண்ட் இந்திய வானிலை ஆராய்ச்சி நிலையம் அப்படின்னு ஒன்று இருக்குது அவங்க வந்து இந்த மாதிரி அஃபிஷியல் நியூஸ் அப்டேட் பண்ணுறாங்க ஸோ அதை பார்த்தாலே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியுது இல்லை இந்த மாதிரி ஒரு வெப்சைட் இருக்கிறதாவே தெரியாது ஸோ இது வந்து உங்களுக்குலாம் தெரியணும் அப்படின்னு நினச்சி தான் அதை வந்து மே இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் ஏன்னா நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் சொல்கிறாங்க ஸோ எல்லாருமே ஒரு குழப்பம்லேயே இருக்கும் இந்த குழப்பம்லாம் வேண்டாம் இது அதிகாரப்பூர்வ இந்த அறிவிப்பு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு எல்லோருமே கிளியர் ஆகிடுவீங்க நன்றி இதே மாதிரி நான் ஏஎம்டியிலேருந்து ஒரு அஃபிஷியல் நியூஸை வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அந்த புயல் நான் அப்டேட் வந்து உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்தை பதிவிடுங்க இவ்வளோ நேரம் அந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி